ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஈ முத்ரா லிமிடெட் ஐபிஓ May 24 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறேனா இல்லை ஸ்கிப் பண்ணுறேனா, எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா, இல்லை எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலான் இருக்கீங்க, இல்லை அப்ளை பண்ணலையா அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோவில் ஃபைனல் வியூவாக நாம் சொன்னது, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 61% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க, ஃபைனான்ஷியல்ஸ் கிராஜுவலாக க்ரோ ஆகுது, ஸோ சூப்பர் தான். ஐபிஓ வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு கடனுமே இல்லாமல் இருக்க போகிறாங்க. காம்பிடிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க, பட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆர்ஹெச்பியில் எந்த ஒரு காம்பிடிட்டர்ஸுமே லிஸ்டடு காம்பிடிட்டர்ஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எல்லா செக்மெண்ட்லேருந்துமே 15% சிஏஜிஆரில் க்ரோத் ஆகும் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் தான். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2021 கம்பேர் பண்ணோம்னா 102 times, 2022 ஆனுவலைஸ்டு ஏர்னிங் பர் ஷேர் போய் கம்பேர் பண்ணோம்னா 44 times வருது. ஸோ ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ 40 தான் இருக்காங்க பிஇ மல்டிபிளில். ஸோ 44 அப்படின்றது ஃபுல்லி ப்ரைஸ்டு, நாட் அக்ரெசிவ் ப்ரைஸ் அப்படின்னு கிடையாது, சீப் ப்ரைஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ குட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட் ஷேர் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது, டாப் லைன் பாட்டம்லாம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நல்ல கிளைண்ட்ஸ் பேஸும் வச்சுருக்காங்க. ஸோ லாங் டேர்முக்கு நல்ல ஒரு சூப்பர் கம்பெனியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் பர்பஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ரோக்கரேஜஸுமே கொடுக்கல. ஸோ செகண்டரி மார்க்கெட் பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்து காட்டுற மாதிரி இருந்தது, பட் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து மைனஸில் போயிடுச்சு நிஃப்டி. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து ஆக்சுவலி பை பண்ணல அப்படின்னா கூட செல் பண்ணாமல் கம்முன்னு இருந்தாவே போதும், நம்ம மார்க்கெட் நல்லா மேலே போகும். ஸோ ஓகேங்க, ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேராமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் அப்படியே இருக்குது, வோலடைலாக இருக்குது. ஸோ அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி செகண்ட் டே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி பார்த்தோன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, ஆக்சுவலி இன்றைக்கி 4th day அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் டே தான் இன்றைக்கி செகண்ட் டே, பட் 4th day. ஸோ இவ்வளோ ஆக்சுவலி இஷ்யூ சைஸும் பார்த்திங்கன்னா வெறும் 413 crore தான், சின்ன இஷ்யூ சைஸ் தான். யாருமே பார்த்தீங்கன்னா QIBs, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், ரீட்டைல், யாருமே பார்த்திங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்மால் இஷ்யூ சைஸ் தான், பட் வெரி வெரி லெஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லா கேட்டகரிஸ்லையுமே கம்பேர் பண்ணுறப்ப. ஐபிஓ ப்ரைஸ் 256 rupees, 24th மே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவாக தான் இருக்குது, இந்த பேராமீட்டர் ஃபுல்ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு நம்ம கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம் எப்போவுமே ஷார்ட் டேர்முக்காக. ஸோ ஒரு வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 10% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுதுன்ற மாதிரியும், இன்னொரு வெப்சைட்டில் -5 rupees அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. IPO.watchin பார்த்தோன்னா +10 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா ஒரு நல்ல டிமாண்ட் இல்லை கிரே மார்க்கெட்டில் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா ஒரு நல்ல இப்போ வீனஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குன்றனால தான் எல்லா வெப்சைட்லேயுமே வந்து அட்லீஸ்ட் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் பார்த்தோம்னா சில வெப்சைட் மைனஸ்னும், சில வெப்சைட் ப்ளஸ்ஸுன்னும், சில வெப்சைட் ப்ளஸ் ஆர் மைனஸ்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜாக தான் இருக்குது கிரே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஒரு அக்யூரேட்டாக நம்மளாலையும் சொல்ல முடியாது, எல்லாரோட ஒப்பீனியனையும் எல்லாரோட வெப்சைட்டையும் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ஃபைனல் வியூக்கு வர முடியும். ஸோ கிரே மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ என்னுடைய ஃபைனல் டெசிஷன் பார்க்கலாங்க. ஸோ லாங் டேர்முக்கு கண்டிப்பாக ஓகே தான், ஷார்ட் டேர்ம் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பேராமீட்டர்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ லாங் டேர்ம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், ஒன்லி லாங் டேர்முக்கு தான். லிஸ்டிங் கெயின் இதெல்லாம் எதையுமே நான் பார்க்க மாட்டேன், கண்ணை முடிட்டு வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க மட்டும் லாங் டேர்முக்காக அப்ளை பண்ணுங்கள். இல்லை லிஸ்டிங் கெயின் வந்து டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நான் ஒரி பண்ணுவேன், எனக்கு அமௌண்ட் என்ன தேவைப்படுது அப்படின்றவர்கள் வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்குது இன்றைய சினாரியோ படி, இன்றைய நிலவரப்படி. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் டெசிஷனை பார்க்கலாம். மோஸ்ட்டாக நான் எப்போவுமே லிஸ்டிங் கெயின் அண்ட் லாங் டேர்ம் பர்பஸ் ரெண்டுமேக்காக தான் அப்ளை பண்ணுவேன். 50% லிஸ்டிங் கெயின்லேயே நான் எடுத்துருவேன், ஏன்னா நெக்ஸ்ட் ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்ற பர்பஸ்க்காக. ஸோ ரிமைனிங்கை மட்டும்தான் வந்து லாங் டேர்முக்கு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெயின்போ, எல்ஐசி எல்லாமே நல்ல ஃபண்டமெண்டலி ஓகேவாக இருந்தது, பட் லிஸ்டிங் கெயினே கிடைக்கல. நெக்ஸ்ட் ஐபிஓக்கு எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக, டிஸ்கவுண்ட்டில் போச்சு அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக நான் எல்லாத்தையுமே வந்து லாஸில் புக் பண்ணிட்டேன். ஸோ அது
அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஐபிஓ அது மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 5 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் 5 அக்கௌண்ட்லேயே அப்ளை பண்ணல, 1 அக்கௌண்ட்லேருந்து மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். கிடைச்சிது அப்படின்னா பார்க்கலாம், அலாட் ஆச்சு அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அலாட் ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைச்சி நல்ல இந்த ஐபிஓ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பிளானிங்கில் இருக்கீங்க, அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லை அப்ளை பண்ண போகிறீங்களா, ஏன் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஏன் அப்ளை பண்ணலை அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாரோட ஒப்பீனியனையும் ரீட் பண்ணால் தான் நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 & 0 தோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.